ஜெபிக்கிறது மாத்திரம் பத்தாதுங்க, நம்முடைய கிரியைகளும் நல்ல கிரியைகளாக இருக்கணும். எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த பஸ்ஸில் சீட் பிடிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தன் உட்கார போகிறானா, காலை உள்ளே விட்டோன்னா அவன் விழுந்துடும். அப்பாடா ஸ்தோத்திர ஆண்டவரே, சோதிரம் சோதிரம், எப்படி ஆவது கர்த்தர் எனக்கு இடம் கொடுத்தார். அடுத்த வர சாட்சி வேறு சர்ச்சில். இயற்கையாகவே நம்மளை விட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். அதுதான் ஆண்டவருடைய குணம். அந்த குணம் வந்துருச்சுன்னா தான் நீங்கள் ஆளுகையின் ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆணாவே போட முடியும். 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மலையில் நின்று கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு மைக் இருந்திருக்குமா பிரதர், அந்த கீபோர்டில் சி கார்ட் பிடிங்க தம்பி, இதில் மிக்சரில் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னா இயேசு பிரசங்கம் பண்ணியிருப்பார். கூட்டம் 3 நாள் முடிஞ்ச உடனே தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கு. அந்த லெமன் ஜூஸை எடுப்பு எதிர்வேன். நீ வந்து என்ன பண்ணுற தெரியுமா, என் காலையும் கையை அமுக்கி விடும். உண்மையிலே பிரசங்கம் பண்ணுற தன்னை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, உட்காந்து அவங்கள குறித்து தான் இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு. இவங்களை அனுப்பிவிட்டா வழியிலே சோர்ந்து போயிடுவார்களே. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளோ உயரத்துக்கு உயர்த்தினாலும் என்னை அன்னைக்கு கீழே தள்ளவன நான் பழி வாங்க மாட்டேன். ஆண்டவரேன் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மேலே கொண்டு வந்துடுவார். இந்த பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அது நமக்குரியது அல்ல. அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும். அதுதான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு தடையாக இருக்கு. ஒருத்தனை நம்ம எதிரியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கர்த்தரால் உயர்த்தவே முடியலை. எல்லாரையும் நேசிப்பா, உன் எதிரியை கூட நீ நேசி, அப்போ தான் உன்னை மேலே கொண்டு வர முடியும். நீ மேலே வந்தோடனே உனக்கு அதிகாரம் கிடைச்சோடனே நீ கட்டாயம் அவனைத்தான் பழி வாங்குவ. அந்த உயர்வை நான் உனக்கு தரமாட்டேன். நான் உனக்கு உயர்வை கொடுத்தது நன்மை செய்வதற்காக மட்டும்தான். அந்த சவுல் தான் தன்னை நிம்மதியாக தூங்கக்கூட விடாமல் விரட்டி விரட்டி வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஈட்டியோட தாவீது தலைமாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. 1 செகண்டில் கொல்ல முடியும். ஆனால் தாவீதுக்குள்ள ஆளுகை செய்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய ராஜ்யத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் தெரியுமா? சவுளுடையது அல்ல, தாவீதுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்தினார். அதற்கு ரீசன் என்னன்னா, தாவீதுக்குள்ள நல்ல கிரியைகள் இருந்தது. அவன் கெட்டவனாகவே இருந்தாலும், எதிராளியாகவே இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கட்டும், அவனை நான் கொல்ல மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வா. இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்கள் உயர்வை ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியாது.